வணக்கம் நண்பர்களே, நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே ஒரு பெல்லைக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நியூ அப்டேட் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாருமே கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அப்டேட்டட் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஓ பற்றி வீடியோஸ் வந்து ஒரு வீடியோ தான் போட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் எல்லாம் டிசேபிளாக இருக்குது, டிசேபிள்னாங்க. அது என்னபிள் பண்ணியாச்சு, என்னபிள் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட் வரும்னு சொன்னேன். அதில் பாசிட்டிவ் வந்திருக்கு, நெகட்டிவ் வந்திருக்கு. நெகட்டிவ் பார்த்திங்கன்னா ஜென்யூன் கம்மெனி ஜென்யூன் சொல்கிறாங்க, அந்த மாதிரி தான் அந்த நெகட்டிவ் கமெண்ட். பாசிட்டிவ் கமெண்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஜாயின் பண்ண இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆனேன்னு சொல்லி மெசேஜெல்லாம் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு அவேர்னஸ் மாதிரி. ஸோ இந்த கமெண்ட்டை நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. எனக்கு இந்த கம்பெனியில் வந்து சில டவுட்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது 100 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் இயங்காது, அப்டேட் மெயின்டெனன்ஸ் சொல்லி சொல்கிறாங்க. சிலர் யூடியூப்லேயும் பார்த்திங்கன்னா நியூவாக வெப்சைட் லான்ச் பண்ண போகிறாங்க, ஆப் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதை விட எனக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக நேற்று அதை ஸ்டாப் பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடி டேட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க பீப்புள்ஸு, அவங்க டெபாசிட் பண்ண மணி எப்படி அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்? அதாவது அவங்க ஓன் மணியாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. இதே வந்து யார்கிட்டையோ ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை யார்கிட்டையோ லோன் போட்டோ அந்த மாதிரி வாங்கி ஏர்ன் பண்ணலாம் நினச்சி போட்டிருப்பாங்க, அவங்க இந்த மாதிரி பீப்புளுக்கெல்லாம் அமௌண்ட்டுக்கான கேரண்டி என்ன, ரிட்டர்ன் கேரண்டி என்ன, அதுக்கெலாம் என்ன சொல்யூஷன் இருக்குது கம்பெனி சைட்லேருந்து? என்கிட்ட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃபோட போட மாட்டேங்கிறீங்க, நான் இந்த கம்பெனி ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தேன், அந்த ப்ரூஃப்லாம் நான் போகணும்னு எனக்கு வந்து விருப்பம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த கம்பெனி பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் தெரிஞ்சனால தான் இந்த வீடியோவே போட்டேன். உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் எப்படி ப்ரூஃப் இல்லாமல் போட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கம்பெனியோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னாவே அஃபிஷியல் குரூப்பு, டெலிகிராம் குரூப் இருக்குது, ரெண்டு குரூப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டு குரூப், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாட் குரூப்னு இருக்குது. நீங்கள் நோட்டீஸ் போர்டில் போனீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ், அதாவது அன்னைக்கு என்ன அப்டேட் வருதுன்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதில் போனீங்கன்னாவே இந்த 100 நாளைக்குரிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே அந்த இதுலேயே இருக்கும், அது என்ன ரீசன் எல்லாமே. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு உங்களுக்கு இந்த மாதிரி டெபாசிட் பண்ண பேமெண்ட் ப்ரூஃப் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெரியணும்னா நீங்கள் சாட் குரூப்புக்கு போனீங்கன்னா அந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா 99% வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ஃபேமிலி சைடியை போட்டு பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா டிடிஎஸ் அமௌண்ட்டு கம்பல்சரி இது பிடிப்பாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 6000 ரூபா கட்டிங்கன்னா முதல் மாதத்தில் உங்களுக்கு 6000 ரூபா ரிட்டர்ன் வரும். அதில் வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின். ஏன்னா ஃபஸ்ட்டு மாதம் கட்டுறீங்க, அதே அமௌண்ட்டு தான் உங்களுக்கு ஒரு மாதம் வரும். அதுக்கு இடையில வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடியோ பார்க்குறீங்க, அந்த வீடியோ பார்த்தாலும் அதே அமௌண்ட்டு தான் வருது, வீடியோ பார்க்கலனாலும் அதே அமௌண்ட்டு தான் வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து டெபாசிட் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அன்றைக்கி டெபாசிட் பண்ணுற டேட்டே பார்த்திங்கன்னா நியூவாக ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வித்ரா கொடுப்பாங்க. ஸோ அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அதே டைமில் நிறைய பீப்புள் ஜாயின் பண்ணால் அமௌண்ட் வரும். அந்த மாதிரி ரொட்டேஷனில் தான் இந்த ஒர்க் நடந்துகிட்ருக்க வழியோ. இண்டிவிஜுவலாக வந்து பார்த்திங்கன்னா பீப்புளுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வித்ராவல் ஆப்ஷன்ஸ், ஒரு ப்ராசஸ்ஸு, ஒரு டிசைனிங், அது எந்த மாதிரியுமே கிடையாது. அது வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து சரியாக தெரியல. ஆனால் வீடியோ பார்த்தா காசு கொடுக்குறவங்க மட்டும் ஜென்யூன் தெரியுது, ஆனால் பிளான் டீட்டெயில்ஸ் பற்றி ஃபுல்லாக தெளிவாக தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிடுறாங்க. இன்னொரு கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரீசெண்டாக இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அமௌண்ட் எப்படி கேரண்டியாக கிடைக்கும்? அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாப் பண்ணுற முன்னாடி 1 ஹவர் 2 ஹவர்க்கு முன்னாடி கூட ஜாயின் பண்ணியிருந்தா கூட அந்த பீப்புளோட மணிலாம் எப்படி, அதுக்கான கேரண்டி சொல்யூஷன் எப்படி? இந்த நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறாங்கள ஜென்யூன் கம்பெனி ஜென்யூன், அந்த ஜென்யூனான பீப்புள்ஸ் எல்லாமே இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். அது மாதிரி கம்பெனியில் ஆன்சர்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், உங்களோட மெசேஜை கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்லாம் டிசபிளாக இருக்காது, அன்னே தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 100% எல்லோரும் ப்ராஃபிட்டுன்னு நினைக்காதீங்க, 100% லாஸில் தான் அதிகமாக இருக்காங்க, ஏமாந்தவங்க தான். அதோட சொல்யூஷன்ஸ் எல்லாமே கமெண்ட்லேயும் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்லேயும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை போட்டும் வந்து சிலர் வந்து ஜென்யூனாக நம்புறதில்லை. அதாவது பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கு என்ன வழியோ அதை தேடி தான் போவாங்க, அதுக்கு ஒரு அவேர்னஸாக ஒரு விழிப்புணர்வாக இருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. 100ல் 1 2 பேர் தான் அதை நம்புகிறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கான அந்த கொஸ்டின்ஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓ அப்டேட்டட், இந்த V3 தோழமைகள் சேனல்ஸ், அப்புறம் இன்னும் 2-3 சேனல்ஸ் இருக்குது. அவங்க ஆல்ரெடி என்னோடய வீடியோ பார்த்துருக்காங்க, அவங்களோட சேனல்ஸ்லேயும் வீடியோலாம் போட்டிருக்காங்க. நான் ஏன் சேனல்லாம் மென்ஷன் பண்ணுறேன்னா என்னோடய சேனல் வந்து ப்ரூஃப் போடல அவங்களோட சேனலில் லைவ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் நடக்குது, ஏன் அதை லைவாக டீட்டெயிலாக வந்து யூடியூப்பில் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கலாமா, ஏன் பண்ணலை? அது ஒரு கொஸ்டின்ஸ். ஏன்னா என்னோடய சேனலில் மட்டும்தான் நான் வந்து ரொம்ப
ப்ரூஃப் இல்லாமல் போட்டுக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து நிறைய யூடியூப் சேனலில் வந்து ரிவ்யூலாம் போட்டிருக்காங்க, அந்த வீடியோஸை பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். அதோடய கமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக தெரியும். அது மட்டும் இல்லாமல் கூகுளில் போய்ட்டு நீங்கள் ரிவ்யூ செக் பண்ணாலும் உங்களுக்கு புரியும். இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த ரிவ்யூ கொடுக்குறாங்களா அது வந்து 100% ஜெனியூனாக கொடுக்குறாங்களா இல்லை வந்து கம்பல் பண்ணி கொடுக்குறாங்களானா, நீங்கள் நோட்டீஸ் போர்டு குரூப்லையும் நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்லையும் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதில் அந்த மெசேஜெலாம் இருக்குது. அதாவது ஜஸ்ட் டைலில் வந்து ரேட்டிங் கொடுக்கறது, கூகுளில் ரேட்டிங் கொடுக்கறது, டெஸ்ட் பைலட்டில் ரேட்டிங் கொடுக்குறது, அது எல்லாமே கம்பெனியோட எம்டிஸ் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அது எடிட்டும் பண்ணலாம், ஆடும் பண்ணலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற பீப்புள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ரிலேட்டட் மீன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணினா உங்கள் ஃபேமிலி எல்லாமே கவுண்ட் பண்ணி டெபாசிட் பண்ணி ஏன் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒருத்தரை டெபாசிட் பண்ணினா அடுத்து ஒருத்தர் வித்ரா பண்ணுவாங்க, அந்த மாதிரி கண்டிஷன்லாம் ரன் ஆகிட்டுருக்கு. வெப்சைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ வெப்சைட் தான், அது ப்ராப்பராக டிசைனிங் கிடையாது. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டீட்டெயில்ஸு, நான் மேற்கொண்டு எதுவும் சொல்லணும் அவசியம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் ஆன்லேயே தான் இருக்கும், நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ் வந்தாலும் அந்த கமெண்ட் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான சொல்யூஷன் வந்துட்டுருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே.